இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிஹைண்ட் வுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புகழுக்கு இன்ஸ்டாகிராம்ல 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்லயும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து இவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது புகழுக்கு. இந்த சப்போர்ட்லாம் அவரோட திறமைக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைக்கிற கிஃப்ட்னு தான் சொல்லணும். இந்த வெற்றியை கொண்டாடுற வகையில புகழோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன பாலா, சக்தி, அப்புறமா பவித்ரா எல்லாரும் சேர்ந்து செம்மையா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல புகழுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணது தெரியாது. அவரும் வந்து கேஷுவலா டோர் ஓபன் பண்றப்ப பவித்ரா அங்க நிக்கிறாங்க. பவித்ராவை அவரோட வீட்டுல பார்த்த புகழ் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு. பவித்ராவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண புகழ், அதுதான் உடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆனோன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பாலா, சக்தி, அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து புகழுக்காக ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. கேக், பலூன்ஸ், அப்புறம் போட்டோஸ் எல்லாம் வச்சு இந்த செலிபிரேஷன் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. புகழுக்கு கண்டிப்பா இது ஒரு மறக்க முடியாத சர்ப்ரைஸா அமைஞ்சிருக்கும். அடுத்ததா புகழோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. பாலா என்ன சொல்றாருன்னா, நீங்க இவ்வளவு நாள் புகழ வார வாரம் குக்வித் கோமாளில பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க, ஆனா இனிமேல் நீங்க எல்லாருமே புகழ வார வாரம் தியேட்டர்ல பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. இன்னும் புகழுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு பாலா வாழ்த்துக்கள் சொல்றாரு. அடுத்ததா சக்தி, நானும் இவ்வளவு நாள் உங்களை மாதிரி புகழ நாவ டிவில தான் பாத்துட்டு இருந்தேன், இப்போ அவரோட சந்தோஷத்துல அவரு கூட நேர்ல இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா பவித்ராவும் புகழுக்கு விஷஸ் சொல்லிருக்காங்க. புகழும் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு. வயிறும் மனசும் நல்லாவே நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா புகழ் பாலாக்கு ஒரு கிஃப்டும் கொடுக்கறாரு. தொடர்ந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பல சுவாரஸ்யமான நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் ரசிச்சிருக்கீங்க, என்ன படங்கள் நீங்க ரொம்ப ரசிச்சு பாத்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க பிளீஸ். இல்லங்க, எனக்கு வந்து இது ஆக்சுவலி சொன்னா சிரிப்பா இருக்கும். அப்பாவோட அவரோட அருமை வந்து ரொம்ப வருஷம் தெரியாம இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ஆக்டர் டைரக்டரா இருந்தாங்க, எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் அப்பா. இங்க இருக்கிறவரு ஸ்கிரீன்ல இருக்கிறாருப்பா, அவ்வளவுதான்ப்பா அப்படி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ ரீசென்ட்லி ரீவிசிட்டட் அ ஃபிலிம் கால் வள்ளல், சத்யராஜ் அங்கிள் படம், ராஜ்கபூர் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் பார்த்துட்டு தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் என்ன நடிகையா இந்த ஆளு. ஐ ரியலைஸ் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் எல்லாரும் சங்கமம்ல சூப்பரா நடிச்சிருக்காருவாங்க, அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு வில்லனை நான் அந்த பீரியட்ல பார்க்கவே இல்லை. ஏ என்ன ஒரு வில்லத்தனையா இவரு. சீன்ல சத்யராஜ் அங்கிள் கோவமா அருவாள் எடுத்துட்டு வெட்ட வருவாரு, இவர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. சத்யராஜ் அங்கிள் கோவமா டைலாக் பேசிட்டு போயிடுவாரு. அப்பாவோட அடியாள் வந்து சொல்லுவாரு, ஏன்னா இவ்வளவு நேரம் அருவாளை வச்சு பேசிட்டு இருக்கிறான், அசையாம நின்னீங்களேண்ண, பெரிய தைரியசாலின்னு நீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள ஆடிட்டு தான் இருந்துச்சு, அசைஞ்சு போட்டானா. பயங்கரமா நடிச்சிருப்பாருங்க அந்த படத்துல. தட்ஸ் மை ஃபேவரட் ஃபிலிம். அவரு லக்ஷ்மி மேடம் வந்து வைஃபா வருவாங்க, அவரு அவங்கள இவர் பண்ற டார்ச்சர் எல்லாமே அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கும். If you have time, the film is in YouTube. நீங்க தயவு செஞ்சு விசிட் பண்ணி பாருங்க.